ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ஜாய் பண்ண இந்த தேன் மிட்டாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போல்லாம் பொட்டி கடைங்களெல்லாம் மோஸ்ட்டாக நான் பார்க்குறதும் இல்லை, கிடைக்கிறதும் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, தேன் மிட்டாய் தாங்க. இந்த தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சிறப்பாக நம்ம பண்ண போகிறோம். அந்த ஒரு கப் சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கேன். சுகருக்கு வந்து எந்த ஒரு பாகு வந்து கன்சிஸ்டன்சிலாம் கிடையாதுங்க. நல்லா பிசுபிசுன்னு வரணும், நல்லா கொதிச்சு பிசுபிசுன்னு இருக்கணும் பாகு, அவ்வளோதான். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு டைப்பில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சிரப் வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த மாதிரி கொதிச்சு வந்தோன்னா கரெக்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எதில் வந்து நான் இந்த தேன் மிட்டாய் செய்ய போகிறேன் அப்படின்னா, யூஸ்வலாக இதுக்கு வந்து தனியாக மாவு அரைச்சி தான் செய்வாங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ் இட்லி மாவுலேயே தாங்க நான் இது வந்து பண்ண போகிறேன். இந்த இட்லி மாவில் வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு வந்து ரொம்ப அந்த மாவு அளவுக்கு போடுவேன், பிஞ்ச் ஆஃப் உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு ஃப்ரெஷ் மாவாக இருந்தால் ரொம்ப சூப்பருங்க. இன்றைக்கி அரைச்சி உடனே புளிக்காத மாவாக இருந்தால் எண்ணெய் குடிக்காது, புளிச்சிச்சின்னா எண்ணெய் குடிக்கும். புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து நான் ஆரஞ்சு கலர் ஜிலேபி பவுடர் வந்து நான் கலந்துட்டுக்கேன். அதாவது ஃபுட் கலர் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் கலர் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஸ்பூன்லேயே எடுத்து ஊற்ற போகிறேன். இருந்தாலும் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இட்லி மாவு யூஸ் பண்ணுறதுனால தேன் மிட்டாய்க்கான உண்மையான அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எனக்கு கிடைக்கல. கொஞ்சம் முன்ன பின்ன தான் வந்துச்சு. பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வரும்னு நினைக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து இந்த மாதிரி சூடானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஒரு கால் ஸ்பூன் எடுத்து எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா உருண்டையாக உப்பி வருங்க. இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா, தேன் மிட்டாய் வந்து நல்ல ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். உப்பி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம வந்து திருப்பி போட்டு கொஞ்சம் முருகல் முருகலாக வேணும்னா முருகலாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு கலருக்கு பதிலாக உங்ககிட்ட ரெட் கலர் ஃபுட் கலர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரியலான தேன் மிட்டாய் மாதிரியே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி சுகர் சிரப்பில் எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நான் சிரப்பில் போட்டுட்டேன். இந்த தேன் மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் நம்ம 90s கிட்ஸாக இருந்தோம்னா கண்டிப்பாக பெட்டி கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். நான் செஞ்சு காமிச்ச தேன் மிட்டாய் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 hours வந்து தேன் மிட்டாய் நல்லா ஊர்னுச்சுனா மட்டும்தான் உள்ளே வந்து இந்த மாதிரி ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு காமிச்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.